ஆன்மீக உள்ளார் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராசி பலன், அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசியிலேயே தான் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களும் உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்தும் உறவினர்களிடத்திலிருந்தும் நல்ல ஒரு வரவேற்பும் ஒரு உற்சாகமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்க போகிறது. வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் அதற்கான ஒரு நம்பிக்கைக்கான ஒரு துளிர் விடக்கூடிய நாட்கள் வந்து இப்போ வருது. அண்ட் வெளிநாடில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் இங்கே வரணும்னு அதற்கான ஆயத்தம், அதாவது நம்ம இந்தியா வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமாகவோ அல்லது நீங்கள் வந்து மாறி வர்றதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளையோ இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான காலகட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள், அதாவது உங்கள் நண்பர்களினுடைய பிறந்தநாள் அல்லது உங்கள் உறவினர்களிடத்தில் ஒரு நல்ல செய்தி, ஒரு நிச்சயதார்த்தம் அல்லது ஒரு திருமணம், இப்படி நல்ல நிகழ்வுகளுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது தேய்பிறை அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை, ஸோ செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டிலேயே பைரவருக்கு மானசீக பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு சந்தோஷமான வாரமாக அமையப்போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு பூசல்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நீங்கி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரம் என்று சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான ஆயத்தம் இருக்கும். உறவினர்களினுடைய திருமணங்கள் மற்றும் நண்பர்களினுடைய திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மானசீகமாக வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்யலாம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கோகுலாஷ்டமி, ஸோ கிருஷ்ணருக்கான துளசி வாங்கி கொடுத்து கிருஷ்ணரினுடைய கோவில்கள் திறந்திருந்தால் கிருஷ்ணருக்கான பூஜையும் செய்யலாம். குழந்தைகளுக்கு, அதாவது சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வெண்ணையோ அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்தாலும் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக வஸ்திர தானமோ அல்லது அன்னதானமோ செய்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கான குறைபாடுகள் நீங்கி இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையக்கூடும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லது ஒரு வாரமாக அமையக்கூடும். பண வரவு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. மிதுன ராசி நேயர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை அன்று ஈஸ்வரனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்தால் தங்கு தடை இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்ய வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றினால் குரு பகவானின் அனுகிரகத்துடன் இந்த வாரத்தை நீங்கள் சந்தோஷமாக கழிக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய நவமி அன்று ராமருக்கு வந்து அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரம் மேற்சொன்ன பரிகாரங்களை செய்து வாரம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு ராகு பகவானினால் சிறு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ராகு கேத்து பெயர்ச்சியானது கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பத்தையும் பிரச்சனையும் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசி நேயர்கள் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று ராகு பகவானை பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்தால் இந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம்.
புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நவமி அன்று ராமனுக்கு துளசி அர்ச்சனை செய்ய வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி அன்று முருகப்பெருமானை வணங்கினால் இந்த வாரம் உங்களுக்கு காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. கடகராசி நேயர்கள், சிறு குழப்பமாக இந்த வாரம் இருந்தாலும் மனதில் தைரியத்தையும் உடலில் பலத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சனி பகவானினால் சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி நேயர்களில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் காரிய வெற்றி உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானினால் சிறு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தகப்பனார் இடத்தில் சிறு கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் இருந்தபடியே முடிந்த வரையில் ஸ்ரீராமஜெயம் எழுதி ஆஞ்சநேயரை வழிபட்டால் இந்த வாரத்தில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகி சந்தோஷமாக இருக்கலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு மனதிற்கு சிறு குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடும். உங்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் இந்த வாரத்தில் தவிர்ப்பது கன்னிராசி நேயர்களுக்கு பண வரவுகளுக்கும் மற்றும் ஏற்கனவே நீங்கள் கடனில் இருந்திருந்தால் இந்த வாரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை அன்று ராகு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று கேத்து பகவானுக்கும் பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் நீங்கள் குழப்பத்தில் இருந்து விடுபடலாம். துலாராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வருவதனால் வாரத்தின் பிற்பகுதி வியாழன் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்மரை பிரார்த்தனை செய்து முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரத்தில் வரக்கூடிய தடங்கல்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சற்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களிடத்திலோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய சிநேகங்களிலிருந்து உங்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புதிய உறவினர்களினாலும் புதிய நட்புகளினாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையக்கூடும். விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய பணவரவுகளுக்கு செலவுகள் சரியாக இருக்கும். அதனால் உங்களுடைய பண விவகாரத்தில் சற்று அக்கறையுடன் இருப்பது நல்லது. தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சற்று அனுகூலம் இல்லாத தினங்களாக இருக்கக்கூடும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதனால் திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் சற்று வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் புதிய உறவுகளை தவிர்ப்பதும் நல்லது. தனுசு ராசி நேயர்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வழிபட்டு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் இந்த வாரத்தில் வரக்கூடிய மனக்குழப்பங்களும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அலுவலக விஷயத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் அல்லது தலைவலி போன்ற நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவானினால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். வியாழக்கிழமை அன்று ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள், இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையக்கூடும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ கொடுத்து வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமையக்கூடும். மகர ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில்தான். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏழரை சனி தாக்கத்தினால் குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ உடல் ஆரோக்கியம் சற்று குறையலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்களில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று தாமரைப்பூ கொடுத்து மகாலட்சுமியை வணங்கி வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாகும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்படலாம். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி வணங்கி வந்தால் இந்த வாரம் திருப்தியான வாரமாக அமையக்கூடும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வணங்கும் போது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறக்கூடும். மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளினுடைய ஜென்ம வாரம் இருக்கும் இல்லையா, ஸோ அது சில குழந்தைங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கலாம், சில குழந்தைங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கலாம். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களினுடைய குழந்தைகள் அவர்களுடைய ஜென்ம வாரம் எதுவோ அந்த வாரத்தில் பெருமாளுக்கு வந்து நெய் விளக்கேற்றி மனசில் பிரார்த்தனை செய்தால் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வணங்கினால் பண வரவு தட்டுப்பாடின்றி மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டில் உங்கள் சகோதர சகோதரிகளிடையே சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது சொத்து சம்பந்தப்பட்ட தகராறினாலும் இருக்கலாம். நல்ல ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை அன்று புத பகவானை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டியது புதன்கிழமை அன்று புத பகவானை வணங்கி மற்றும் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல வாரமாகவே அமையப்போகிறது. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தில் நவகிரகங்களினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வார ராசி பலனை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.